ஆன்லைன் சயின்ஸ் லேபரட்டரி கணினியில் ஒரு அறிவியல் ஆய்வகம். இது இணையத்தின் மூலமா சாத்தியம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோவை வழங்குறது திலீப் டெக் லேப். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, olabs.edu.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் அட ஆங்கிலத்துக்கும் ஒரு லேபரட்டரி இருக்குங்க. இது எல்லாத்துக்குமான ஆன்லைன் லேபரட்டரியாக செயல்படுற இந்த இலவச இணையத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம். நிறைய பேர் இதை பயன்படுத்துறதுக்கு மறந்துடுறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 10th, 11th, 12th, 9th எல்லா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் இணையத்திலே செஞ்சு பார்க்கறதுக்கான வசதி இப்போ இருக்குது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஒவ்வொன்றத்தையும். நம்ம முதல்ல எக்ஸாம்பிளாக வெர்னியர் கேலிப்பர்ஸ் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்திருக்கேன். முதல் ஆப்ஷனில் தியரி இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யும்போது ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொசீஜரை நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து அனிமேஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த அனிமேஷன் மூவியை நீங்கள் ப்ளே பண்ணி வாட்ச் பண்ண முடியும். இது ஜஸ்ட் உங்களுக்கான வெர்னியர் கேலிப்பர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் வீடியோ வடிவில் அனிமேஷனாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா இங்கே இதுதான் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிமுலேஷன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்பிரிமெண்ட். லைக் நீங்கள் லேபுக்கு போய் எப்படி ஒரு மெட்டலை எடுத்து வச்சு வெர்னியர் கேலிப்பர்ஸில் அளப்பீங்களோ அதே மாதிரியே இதில் பண்ண முடியும். பாருங்கள், நான் டச் பண்ணி அந்த ஸ்க்ரூவை தள்ளும் பொழுது அண்ட் தென் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க பார்க்குறேன், ஆனால் முடியல. ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அந்த மெட்டீரியல் இங்கே வந்துருச்சு. ஸோ நான் ட்ராக் பண்ணி இதனுடைய பொசிஷன் வச்சோடனே அதுக்கான அளவை இங்கே சரியாக உங்களுக்கு காமிக்குது. சே இங்கே பாருங்கள், இந்த அளவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட லெங்க். அடுத்து தான் நம்ம வந்து அதே பிரெத் அப்படின்றத கிளிக் பண்ணோம். உடனே அந்த மெட்டல் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரெத்தோட அளவுக்கு மாறிடுச்சு. அந்த அளவு நான் உங்களுக்கு காமிக்குது. ஸோ அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் நான். அதுக்கடுத்து நீங்கள் இதை செக் பண்ணலாம், அடுத்ததாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்த மெட்டல் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே அதனோட திக்னஸ் தான் என்னோட லெங்க் அண்ட் பிரெத் அண்ட் எவ்ரி திங் யூ கேன் செக் வித் திஸ் வெர்னியர் கேலிப்பர்ஸோட எக்ஸ்பிரிமெண்ட். நீங்கள் சரியாக தெரிஞ்சு வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டும் ஆன்லைன்லேயே நீங்கள் வெர்னியர் கேலிப்பர்ஸ் வாங்காமையே செய்து பார்க்க முடியும். அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து இது ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்த மெட்டலை நான் செக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த பீக்கர் எடுத்தோடனே அதனோட அளவு மேலே வச்சு அளக்கிற மாதிரி அதுவே எடுத்துருச்சு. தென் வீடியோஸ் இருக்குது, வீடியோஸ்க்கு அடுத்து வைவா ஓஸ் அப்படின்ற இடத்துல க்வெஷ்சன்ஸ் இருக்குது. அது சம்மந்தமான ரிசோர்ஸஸ் ஃபர்தர் எங்கெங்கே இருக்குன்றது வெப்சைட் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அருமையாக ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் நம்ம பார்த்தோம். ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸாம்பிளையும் பார்த்தோம், கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி 12, 11, 10 மற்றும் 9 வகுப்புக்கான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்த ஆப்ஷன்ஸ் படி பார்க்க முடியும். நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுலேயும் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். முதல்ல அது பார்த்தீங்கன்னா தியரியாக உங்களுக்கு இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லா மெட்டல்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது. அடுத்து ப்ரொசீஜர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணால் அங்கே சால்ட் ப்ரொசீஜர் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கும் கெமிக்கல் லேபில் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது. அடுத்து சிமுலேட்டர் அப்படின்றதுக்கு போகிறோம். நம்ம சிமுலேஷனை பார்த்தா இதில் மெட்டல்ஸ் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணுறோம். ஹெச்னு கிளிக் பண்ணால் ஹைட்ரஜன் பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. டிபி அப்படின்னு கிளிக் பண்ணவுடனே டியூப்னியம் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் லேப்ஸ் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ண அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே மாறுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து சேம் வைவாவோஸ் கொடுத்தவுடனே உங்களுக்கு அது பற்றின டெஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. நம்ம திரும்பவும் ஹோம் வரும், அடுத்து பயாலஜியை பார்க்குறோம். பயாலஜிலையும் சேம்
லைக் டுவெல்த் லெவன்த் அண்ட் டென்த் அண்ட் நைன்த் இந்த எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் இதில் சிமுலேஷன் மட்டும் பார்க்கலாம், மற்றது எல்லாம் சேம் லைக் வீடியோ அனிமேஷன் அண்ட் அதர் திங்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டடி ஆஃப் பிளாஸ்மோலிசிஸ் அப்படின்றதுக்கு எடுத்திருக்கோம் நம்ம. இதில் ஒரு மைக்ரோஸ்கோப் அண்ட் ஸ்லைடும் அங்கே இருக்குது, அதை பற்றி நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். அங்கேயே ஒரு ஹெல்ப் அப்படின்ற பட்டன் இருக்கும், உங்களுக்கு அதை பற்றின ப்ரொசீஜர் தெரியல அப்படின்னா ஹெல்ப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்றது. நம்ம இப்போ ஸ்லைடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மைக்ரோஸ்கோப்பில் வைக்கிறோம். வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்லைடில் கொடுத்தாச்சு. அண்ட் தென் இந்த ஜஸ்ட் மேலே இருக்கிற ஐபீஸை கிளிக் பண்ணோடனே ரொம்ப அழகாக உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்றது நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் கண் வச்சு பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி உங்களுடைய ஐ வியூவுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்குறீங்க. அண்ட் இங்கேயே கொடுத்துருக்கு பாருங்கள், நார்மல் செல்லோடது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூசர் செலக்டட் செல் என்னன்னு பார்த்தா ரைட் சைடில் இருக்குது. நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. இப்போ நம்ம ரீசெட் கொடுத்துறோம். ஸோ இதில் நீங்கள் வேறு ஒரு அளவு எடுத்துக்கிறீங்க. திரும்பியும் நான் வந்து அந்த ஸ்லைடை கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு அங்கே வைக்கிறேன். அண்ட் தென் ஐபீஸை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் கொடுத்தவுடனே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அந்த சைடில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து காமன் ஓடுறதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ண இட் சேஞ்சஸ் இட்ஸ் வீவ். ஓகேங்களா? இப்படி நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க வேண்டியது வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஓலேப்ஸ் மூலயமா பார்க்க முடியும் ஸ்லைட்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி வைவோவோஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதும் இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மூணுமே பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம இருக்கக்கூடிய இங்கிலீஷை மேத்ஸும் இருக்குது. நம்ம மேத்ஸ் லேபுக்கு போகலாம். இப்போ மேத்ஸுக்கும் நமக்கு இதில் வந்து டென்த் அண்ட் நைன்த்துக்கான எல்லா அழகான எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தியரியும் ப்ராக்டிக்கலாக, லைக் மேத்ஸ் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ஒவ்வொரு கான்செப்டையும் லைக் பித்தாகரஸ் தியரம் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுக்கான சிமுலேஷனை பாருங்கள். நம்ம இதுக்கு ஜியோஜிப்ரா அப்படின்ற சாஃப்ட்வேரை வச்சு நம்ம எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கோம். டூ வெரிஃபை திஸ் அப்படின்றத செட் பண்ணுறோம். இங்கே நீங்கள் இன்புட் பாக்ஸில் சேஞ்ச் பண்ண பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிக்கும் உங்களுக்கு. இந்த இன்புட் பாக்ஸில் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், தென் யூ கேன் சப்மிட். அதனுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான மேத்ஸும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கு சூப்பராக. ஸோ கிளிக் ஆன் ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுது, கிளிக் ஆன் பேஸ், கிளிக் ஆன் ஹைட். எங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா, கிளிக் ஆன் த ரெஸ்பெக்டிவ் த்ரீ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மூணுத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணால் அதை கரெக்டாக வெரிஃபை பண்ண முடியும். இதுதான் இதை பற்றின எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ அகைன் இதுலேயும் செல்ஃப் இவாலுவேஷன் இருக்குது, ரெஃபரன்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஹைட் இது எல்லாமே கிளிக் பண்ண சொல்லி அங்கேயே கொடுத்துருக்காங்க. மூணுத்துலேயும் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்ததான் நம்ம இங்கிலீஷுக்கு போயிடலாம். மேத்ஸ் முடிஞ்சது. அடுத்து இங்கிலீஷ் ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இங்கிலீஷில் கிராமர் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிபொசிஷன், ஆக்டிவ் பேசிவ், டென்சஸ், காம்ப்ரஹென்ஷன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், அண்ட் தென் சிங்குலர் ப்ளூரல், இது எல்லாத்துக்குமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. ஒன்று நான் கிளிக் பண்ணியிருக்கேன், ப்ரிபொசிஷன் அப்படின்றது. அதுக்கான தியரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக, இமேஜினரியாக எக்ஸ்பிரிமெண்ட்ஸோடு இங்கே கொடுத்துருக்காங்க. என்னோட கமெண்ட்டும் இங்கே நாங்கள் பார்த்துட்ருக்கேங்க டைப் பண்ணியிருக்கிறத. அண்ட் லேப் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த லேபுக்குள்ளே வெல்கம் டு இங்கிலீஷ் லேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸசைஸ் ஒன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த எக்ஸசைஸை பார்க்கலாம். கிளிக் பண்ணி எக்ஸசைஸ் ஒன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இது ப்ரிபொசிஷனுக்கான எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த கேமை ப்ளே பண்ண போகிறோம். இப்போ கேம் லோட் ஆகிட்டு இருக்குது.
பாருங்க ஆக்டிவிட்டி ஏரியா திஸ் இஸ் தி ஆக்டிவிட்டி ஏரியா இங்க வந்து நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கறத கொடுக்கறோம் ஸ்டார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனே கேம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு நீங்க இத மொபைல்ல யூஸ் பண்றீங்க அப்படினா டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கறத கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரிமென்ட் எல்லாமே ப்ளே பண்ண பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரிமென்ட்ஸ் ப்ளே ஆகும் சோ So, one of the theory got it. Okay, instructions on Kudukranga. Question select the bell at the appropriate command. I am ready. Abdinra the Kudachi. So, again. ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு ஸோ திஸ் இஸ் த பால் விச் கேன் பி ட்ராக் டு எனி பொசிஷன் அஸ் ரெக்வயர்ட் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ முதல்ல சீ த க்வெஸ்சன் அண்ட் ட்ராக் அண்ட் பிளேஸ் த பால் அக்கார்டிங்லி அப்படின்றத கொடுக்குறாங்க புட் த பால் அந்த சேர் அப்படின்றத க்வெஸ்சன் நான் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேரில் வைக்கிறேன் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு அடுத்து பிளேஸ் த பால் பிட்வீன் த வால் பெயிண்டிங் அண்ட் த கிளாக் அப்படின்னு சொல்லுது அந்த கிளாக்குன்னு சொல்லுது ஸோ அங்கே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பெயிண்டிங்க்கும் கிளாக்கும் நடுவில் வைக்க சொல்லுது ஸோ பிட்வீன் ஓகே இங்கே பிளேஸ் பண்ணுறீங்க ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்டுன்னு சொல்லிடுச்சு ஸோ அடுத்து புட் த பால் அந்த சோஃபா ஓகே இன்னும் கரெக்டாக வைக்கணும் திஸ் இஸ் நாட் த கரெக்ட் பொசிஷன் ஸோ சோஃபா வந்து எக்ஸாக்டாக சென்டரில் வச்சா தான் நமக்கு கரெக்டாக வருது ஓகே நவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு ஓகேங்களா அடுத்தது ஸோ இதே மாதிரி நீங்கள் கேம் இதிலிருந்து விளையாட முடியும் அகெயின் யூ ஹாவ் மற்ற ஏரியாஸ் எல்லாமே வழக்கம் போல் இதில் இருக்குது இமேஜ் இருக்குது ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா அழகான இமேஜ் விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க ஓகே அகைன் வைவ் ஹவர்ஸில் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா கிராமர் டாபிக்ஸுக்குமே உங்களுக்கு இதில் இருக்குது ஸோ எனி சப்ஜெக்ட் இதில் இருந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும் ஸோ மேக் இட் யூஸ்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் பட்டன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சி யூ